எல்லோருக்கும் வணக்கம். தென்னாப்பிரிக்கா டர்பன் நகரில் 1995 உலக இந்துக்கள் மாநாடு நடந்தது. அதில் கலந்து கொண்ட முக்கிய விருந்தினர் தென்னாப்பிரிக்க தலைவர் மக்கள் நாயகன் நெல்சன் மண்டேலா. இந்தியாவிலிருந்து சென்றிருந்த ஒரு பாடகரும் அந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். பல்லாயிரக்கணக்கான பேர் பார்வையாளர்களாக கலந்து கொண்ட அந்த பெருங்கூட்டம் அந்த பாடகரை பாடச் சொல்லி ஆரவார குரல் எழுப்பியது. ஆரவார கூச்சலின் நடுவே அவர் பாட எழுந்தார். கூட்டத்திலிருந்து எழுந்த உற்சாக குரல் விண்ணை பிளந்தது. பாடத் தொடங்கினார் அந்த பாடகர். அவரின் காந்த குரலில் கூட்டமே மெய்மறந்தது. நெல்சன் மண்டேலாவுக்கோ வியப்பான வியப்பு. பாடி முடித்து தன் பக்கத்தில் அமர்ந்த அந்த பாடகரிடம் ஒரு புன்னகையோடு சொன்னார், என் நாட்டில் என்னை விட உங்களுக்குத்தான் அதிக செல்வாக்கு இருக்கும் போல தெரியுதே. அந்த பாடகர் பித்துக்குழி முருகதாஸ். அழகன் முருகனின் புகழை பாடுவதற்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஆத்மா. மண்டேலா சொன்னது ஓரளவு உண்மையும் கூட. தென்னாப்பிரிக்காவிலும் இலங்கையிலும் பித்துக்குழி முருகதாசுக்கு ரசிகர்களோ அதிகம். இரண்டு நாடுகளுக்கும் 40-50 முறைக்கு மேல் சென்று கச்சேரிகள் செய்திருக்கிறார். 1982 இவர் தென்னாப்பிரிக்கா சென்று கச்சேரிகள் செய்தார். இந்தியாவின் கொள்கைக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா சென்றதால் இவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார் என்று நாளேடுகளில் கூட செய்தி வெளியாகியது. அப்படி கைது செய்யவில்லையாயினும் டிவி ரேடியோ இரண்டிலும் இவர் பாடுவதற்கு தடையை விதித்தது அரசாங்கம். சில ஆண்டுகள் வரை அந்த தடை நீடித்தது. கோயம்புத்தூரில் குடும்பம். சின்ன வயதில் இவர் ஒரு முறை தெருவில் நடந்து போய்க் கொண்டிருந்த பிரம்மானந்த பரதேசியார் என்னும் மகான் யானி மீது விளையாட்டாக கல்லை எறிந்தார். அவர் இந்த சிறுவனை திரும்பி பார்த்து, அடே நீ என்ன பித்துக்குழியா என்று செல்லமாக கடிந்து கொண்டார். பித்துக்குழி என்ற அந்த சொல் வினோதமாக இருக்கவே அதுவே அவரின் இளம் மனதில் ஆழமாக பதிந்தும் விட்டது. பள்ளிக்கு விடுமுறை விட்டதுமே பழனிக்கு பஸ்ஏறி விடுவார். காரணம், அங்கே இவரது சித்தி குடும்பம் முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருந்தது. எனவே தினமும் படியேறி பழனி முருகனை தரிசித்து வருவது பக்தி மார்க்கமான பொழுதுபோக்காகவே ஆகிவிட்டது. நாளாக நாளாக தண்டாயுதபாணி தெய்வத்தின் மீது பித்தாகியே போனார். அந்த ஞானி சொன்ன சொல்லும் அடிக்கடி மனதில் வந்து போய் கொண்டிருந்ததால் பாலசுப்பிரமணியன் என்கிற தன்னுடைய இயற்பெயரை பித்துக்குழி முருகதாஸ் என்று மாற்றிக்கொண்டு விட்டார். சிறு வயதில் விளையாடும் போது கண்ணில் அடிபட்டு ஒரு கண்ணை இழந்தாலும் அதன் காரணமாக தன் மீது யாரும் பரிதாபம் கொள்ளக்கூடாது என்பதற்காக கடைசி வரை கூலிங் கிளாஸ் காவி தலைப்பாகி என தனது தோற்றத்தையே மாற்றிக்கொண்டார். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, மராத்தி ஆகிய 7 மொழிகளையும் தெளிவாக உச்சரித்து பாடும் திறமை இவருக்கு இருந்தது. சங்கீத சாம்ராட், கலைமாமணி, மதுரகான மாமணி, சங்கீத நாடக அகாடமி விருது, தியாகராஜர் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். பித்துக்குழி முருகதாசும் சாண்டோ சின்னப்பா தேவரும் நெருங்கிய நண்பர்கள். தெய்வம் திரைப்படத்தில் நாடறியும் இந்த மலை நானறிவேன் சுவாமி மலை என்னும் பாடலை சம்பளம் வாங்காமலே பாடி கொடுத்தார். அதற்கு ஈடாக முருகதாஸ் கை காட்டிய ஒரு கிராமத்துக்கு ஒரு மேல்நிலை நீர் தொட்டியை கட்டி கொடுத்தார் சின்னப்பா தேவர். அந்த அளவுக்கு பொது நலனிலும் அக்கறை கொண்டிருந்தவர் முருகதாஸ். ரஜினிகாந்தின் குருவான சச்சிதானந்த சுவாமிகளோடு சிறு வயதில் பள்ளியில் ஒன்றாகவே படித்தவர் இவர். சுத்தானந்த பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என பலருடன் நெருங்கி பழகியவர். ரமண மகரிஷியுடன் பழகி அவரையே தன் ஆன்மீக குருவாக கொண்டவர். நான் எனது என்று சொல்வது அகந்தை என்பதால் இவர் அந்த வார்த்தைகளை கடைசி வரை உச்சரித்ததில்லை. தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் இவன் பாடினான், இவன் கச்சேரிகள் செய்தான் என்றே தான் சொல்லுவார். பார்க்கிறவர்களிடமெல்லாம் தமிழை மறந்து விடாதே, தெய்வத்தை துறந்து விடாதே என்று ஓயாமல் உபதேசித்து கொண்டே இருந்தார். 1920 வருடம் ஜனவரி மாதம் 25 நாள் தைப்பூச நன்னாளில் பிறந்த முருகதாஸ் முருகனுக்கு உகந்த கார்த்திகை மாத பிறப்பும் கந்தசஷ்டி தினமுமான 2015 நவம்பர் 17 அன்று தனது 95 வயதில் முருகப்பெருமானின் திருவடிகளில் ஐக்கியமானார். ஓம் சரவணபவ. நன்றி, வணக்கம்.